Hi friends, welcome to Cindrella's kitchen. இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டான சேமியா ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க சிண்ட்ரலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் புதுசா போடுற வீடியோஸ் நான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். சேமியா ஜவ்வரிசி பாயசம் செய்யறதுக்கு நான் மெஷரிங் கப்ல 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது 100 கிராம். இதை 2-3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ மெஷரிங் கப்பில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கிங்க. இது 200 ml. 1 மணி நேரம் ஜவ்வரிசியாக ஊற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்குங்க. 6 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதை நாம் பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணியாச்சு. ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேம் வச்சு பேன் வச்சுக்குங்க. பேன் சூடாயிடுச்சு. 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இதில் உடைச்ச முந்திரி பருப்பு 20 போட்டுக்குங்க. கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் உலர்ந்த திராட்சை போட்டுக்குங்க. திராட்சை உப்பி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை ஆயிடுச்சு. முந்திரி பருப்பையும் திராட்சையையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். பேனில் இருக்கிற அதே நெய்யில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் வறுத்த பாயச சேமியாவை போட்டுக்குங்க. இது 50 கிராம். நான் பேம்பினோ சேமியா எடுத்திருக்கேன். நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி நல்லா ஊறியிருக்கு. இதில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். ஒரு சாஸ் பேனில் 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கிங்க. இது 500 ml. 2.5 கப் பாலும் ஊற்றிக்கிங்க. இதுவும் 500 ml. ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேம் வச்சு கொதிக்க வச்சுக்குங்க. கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் மட்டும் அதிகமாக வச்சுக்கலாம். ஊற வச்ச ஜவ்வரிசியை உள்ளே போட்டுக்குங்க. நாம் ஃப்ரை பண்ணின சேமியாவையும் உள்ளே போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க. நாம் இந்த பாயசத்தில் ஜவ்வரிசி 100 கிராம், சேமியா 50 கிராம் போட்டிருக்கோம். டோட்டலாக 150 கிராம். நீங்கள் ஜவ்வரிசி 75 கிராம், சேமியா 75 கிராம், இல்லைன்னா ஜவ்வரிசி 50 கிராம், சேமியா 100 கிராம், இது மாதிரி காம்பினேஷனில் கூட போட்டுக்கலாம். ஜவ்வரிசி வெந்து முத்து முத்தாக அழகாக இருக்குது. இப்போ மெஷரிங் கப்பில் 1/2 கப் சர்க்கரை போட்டுக்குங்க. இது 110 கிராம். நாம் பவுடர் பண்ணின சர்க்கரையும் ஏலக்காவையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. நெய் வீட்டில் செஞ்சது. நெய் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. நாம் ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி திராட்சையையும் உள்ளே போட்டுடலாம். 1 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கரெக்டான பதத்தில் இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சேமியா ஜவ்வரிசி பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். குங்குமப்பூ போட்டிங்கன்னா பாயசத்தோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். இது உடனே சாப்பிட்றதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்றதா இருந்தால் பாயசம் கொஞ்சம் கெட்டியாகிடும்.
அதனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பாலும் தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்து சூடு பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சேமிய ஜவ்வரிசி பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சிண்ட்ரலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.